முட்டை குழம்புக்கும் வெள்ளார புட்டுக்கும் இப்படி இருக்குன்னு பார்ப்போம். ருசி வெட்டி வச்ச வெள்ளார. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சுகமாக இருக்கிறோம், நீங்களும் சுகமாக இருப்பீங்களு நம்புகிறோம். எங்களோட காணொலியில் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சொல்லுங்க. வெள்ளார கீரையை அரிசி மாவில் சேர்த்து புட்டை வச்சு போட்டு, வெள்ளார புட்டும் முட்டை குழம்பு. முட்டை குழம்பு வந்து எனக்கு என்ன பிடிச்ச ஒரு உணவு, கடக்குது கதைக்கிறது பாருங்க. அதை வந்து செய்து வெள்ளார புட்டும் செய்ய போகிறோம். வெள்ளார வந்து சம்பளம் அரைச்சி கொடுத்து அங்கே பிள்ளைகள் சாப்பிடணுமில்ல, அன்றைக்கு கீரை புட்டு செய்து கொடுக்க வந்து அடிபட்டு அடிபட்டு சாப்பிட்டவே அதே மாதிரி இன்றைய வெள்ளையில ரவிச்சு நைஸாக கொடுக்க போகிறோம். அந்த காணொலி தான் இன்றைய பார்க்க போகிறீங்க. இப்படியும் சாப்பிடணும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் முட்டையை அவிய வச்சிருக்கிறோம். ஸோ முட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து உடனே ஒரு குளிர்ந்த நீரில் போடணும். அப்படின்றது தான் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கோது வந்து கலருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடுகு வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு, ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இப்போ கறிக்கு தாளிக்க போட்டாச்சு. அதுக்கடைய நாங்கள் முட்டை உடைச்சி எடுப்போம். இஞ்சி பூண்டு, தேங்காய் பால், உப்பு, முட்டை அவிச்ச முட்டை, முட்டை சரியா விட உடையல, பிச்சு பிச்சு உடைச்சு போட்டேன் நான், எனக்கு முட்டை உடைக்கிறேன். முட்டை குழம்பு ரக்குவம், நிறைய முட்டை போட்டும் செய்கிறோம் நாங்கள். எங்களுக்கு நாலு பேருக்கு நாலு முட்டை போட்டு செய்த நாங்கள். எங்களுக்கு கொஞ்சம் குழம்பு வேணும் புட்டுக்கு, அதெல்லாம் நிறைய வச்சுருக்குறோம். வெட்டி வச்ச வெள்ளார தேங்காய் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே போட்டு கலந்துட்டோம். வெள்ளாரையே போட்டு போட்டு கலந்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் இன்றைய வெள்ளார புட்டு, கீரை புட்டு ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறோம் நாங்கள். வேலைக்கே சாப்பிட்டுக்கிறோம், மண்டைக்கு அவிச்சினாங்க நாங்கள் வேலைக்கு சாப்பிட்றாங்க. வெள்ளார எப்படி இருக்கும் சரியாக பார்ப்போம். பிள்ளைகளுக்காக தானே செய்கிறேன் நான், வேலைக்கு தெரியாது. எங்களை சின்னாக்களே தெரியாது இதுக்கு வெள்ளார போடுபடுது. இந்த கீரை என்ன நினைக்கணும், கீரை புட்டு நடுவு கேட்டுக்கொண்டே இருக்கணும். மண்டைக்கு அவிச்ச அப்புறம் ஆமாம் கீரை புட்டு வேணும் வேணும் வேண்டிச்சினா சரி. இன்றைக்கு இதை நிறைய போட்டு கலக்கே இல்லை என்னன்னு சொன்னால் வெள்ளார என்ன மாதிரி கசக்குது ஒன்று சந்தேகமாக இருக்குது. அவன்டே சாப்பிட்டு பார்த்தா நாளைக்கு இனிமேல் நவிக்கைகளை வந்துட்டு நாங்கள் நிறைய வெள்ளாரையை சேர்த்து வைப்போம். இதுவே ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போனால் சரிதானே? ஓ, ஒரு இல்லை போனாலே காணும் பாயத்துக்குள்ள வெள்ளார. வெள்ளார ஞாபக சக்திக்கு தானே. வெள்ளாரியோக்கு சாப்பிடுப்பாங்க. வெள்ளார நல்லா அவிஞ்சிருக்குது, சாப்பிட பார்த்தா தான் என்னமே இருக்குன்னு தெரியும். முட்டை குழம்புக்கும் வெள்ளார புட்டுக்கும் இப்படி இருக்குன்னு பார்ப்போம். ருசி முட்டையை வச்சு
எனக்கு தான் என்ன சாப்பிடா வாய வாக்க விட்டுட்டு வெள்ளாட கீரை வந்து புட்டோடு சேர்ந்துருக்கு எந்த வித்தியாசமும் தெரியவே இல்லை. நாங்கள் பச்சையாகவே வளமையா கீரை வெள்ளாட கீரையை வெட்டி வெட்டி சம்பல் போட்டு சாப்பிட்றாங்க. இதில் போட்டிருக்க எந்த இது மாற்றமுமே இல்லை, வித்தியாசம் ஒன்றுமே தெரியல. அதோட முட்டை குழம்பு போட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்குது. அச்சுக்குடி எப்படி இருக்கு வெள்ளாட போட்டு? சூப்பரா இருக்கு. அதை குடி என்ன என்ன உங்களை போன என்ன கீரை புட்டு தெரியுமா உங்களுக்கு விளையாட போட்டுருக்கு? என்ன இது அவசரம் அங்கே எப்படி இருக்கு புழங்கல என்ன புட்டு என்ன புட்டு ஒண்ணு வெள்ளாரி நல்லா அமைஞ்சிட்டு இன்னொரு நல்ல நல்ல ஒரு காணொலியோட சந்திப்பேன். மறக்காம எங்கிட்ட சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல். என்ன சாப்பிட விடுங்க முதல். ஓகே பாய். அவ குடி பாய் சொல்லுங்க.